கேபிட்டல் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். தமிழர்கள் பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவத்தின் ஆரோக்கிய வாழ்வு நிகழ்வின் ஊடாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சியடைகிறேன். நேற்றைய தினம் உங்களுக்கு நான் அந்த மூளைக்கு செல்லுகின்ற நாடிகளில் கொழுப்பு படிவடைந்திருந்தால் என்ன நடைபெறும் என்பதை பற்றி குறிப்பிட்டிருந்தான். அதாவது மூளைக்கு போகிற நாடிகள், முடிவு நாடிகள், இவர்களுக்கு வேறொரு பகுதிகளுடன் இருந்து தொடர்புகள் ஏற்படுவதில்லை. ஆகவே இந்த நாடிகளில் அந்த கொலஸ்ட்ரால் படிவடைந்தால் அந்த மூளைக்கலங்களுக்கு செல்லுகின்ற இரத்த ஓட்டமானது முற்றாக தடைப்படும். இந்த முற்றாக தடைப்படுவதனால் மூளைக்கலங்களானது நரம்பு கலங்களினால் ஆனது. 4 நிமிடங்களுக்கு மேல் அந்த மூளைக்கலங்களுக்கு இரத்தம் விநியோகிக்கப்படவில்லை ஆயின் அவை என்ன செய்யப்படும் என்றா, செயலிழக்கப்படும். செயலிழந்தால் அவை மீள புதுப்பிக்கப்பட மாட்டாது, மீள அவற்றை திருத்த முடியாது. ஆகவே நாங்கள் குருதியின் கொழுப்பின் அளவை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதுடன் நாங்கள் உள்ளெடுக்கும் உணவிலும் கொழுப்பின் அளவை குறைத்து கொள்ள வேண்டும். எமது தொழில்களுக்கு ஏற்ற வகையில் எமது சாப்பாட்டு பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதாவது ஓய்வு நிலை தொழில்களுடன் சம்பந்தப்பட்டவர்கள் பெருமளவு கொழுப்புக்களை பாவிப்பதை தவிர்க்க வேண்டும். இறைச்சி போன்ற, அதாவது செடண்டரியாக இருப்பவர்கள், ஒரு இடத்தில் இருப்பவர்கள் அல்லது மட்டுப்படுத்தப்பட்ட வேலைகளில் தொழில்களை புரிபவர்கள் பெருமளவு கொழுப்புகளை பயன்படுத்தக்கூடாது. உதாரணத்துக்கு வீக்லி 3 நாள் சாப்பிட்றவே என்ற நல்ல ஃபட்டான சாப்பாடு, நல்ல கொழுப்புள்ள இறைச்சியல், அடுத்தது அந்த ஆயில் நெய்யலில் பொறிச்சு சாப்பிட்றவர்கள் அதன் அளவை குறைய பயன்படுத்தலாம். அல்லது இலகுவான நெய்களை, இப்போ அப்படி கொழுப்பு சாப்பாடை சாப்பிடாமல் அவை ஒரு நெய்யை கொஞ்சம் உருக்கிட்டு கீரை, பருப்பு, சோறு, நல்ல சுடுசோறு இதோடு சேர்த்து அவர்கள் கிழமையில 1 நாள் சாப்பிட்டா அவர்களுடைய அந்த உடலுக்கு தேவையான அளவு, குறுகின அளவு கொழுப்பு உடலுக்குள் செல்லும். ஏனெனில் இந்த கொழுப்பானது உடலில் ஒரு சேமிக்கப்படுறது. ஆண்களை பொறுத்தவரையில் அது கூடுதலாக வயிற்று பகுதி, நெஞ்சு பகுதிகளில் சேமிக்கப்படும் பிற்பகுதிகளில், பெண்களை பொறுத்தவரையில் மார்பு பகுதி மற்றும் பிற்பகுதிகள் வயிறுகளில் கூடுதலாக சேமிக்கப்படும். எமது வயிற்றை நாங்கள் ஒரு வட்டி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட தோலுக்கு அடுத்தபடியாக அந்த கொழுப்பு படைதான் கூடுதலாக காணப்படும். ஆகவே இப்படியான மேலதிக கொழுப்புகள் எமது உடலின் அனைத்து பகுதிகளிலும் போய் படைவிடை, அதாவது கருப்பை, இதனால் கருப்பை சார்ந்த நோய்கள் ஏற்படலாம். வயிற்றுப்பகுதிகளில் படிவடையும், குருதி குழாய்களில் படிவடையும். ஆகவே எங்களுடைய உடலுக்கு தேவையான, எமது தொழிலுடன் அளவுக்கு தேவையான கொழுப்பை உள்ளடக்க வேண்டும். எமது உடலை சரியான முறையில் உணவுகளை உட்கொண்டு நாங்கள் இருப்போமாயின் இந்த நீரிழிவு எமக்கு ஒரு பெரும் சவாலாக அமையாது என கூறி உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.